வணக்கம் கிறிஸ் கிச்சன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம சேனலில் கேரட் மில்க் ஷேக் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் மூணு கேரட் எடுத்துருக்கோங்க இதை நம்ம தோல் சீவி கட் பண்ணிக்கலாம் லைட்டாக ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்தளவுக்கு சீவி எடுத்துக்கலாம் நல்லா கட் பண்ணிக்கலாம் நல்லா கட் பண்ணியாச்சுங்க இதை அப்படியே குக்கரில் போட்டுக்கலாம் இப்போ நல்லா தண்ணி விட்டுக்கலாம் கேரட் நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி விட்டால் போதுங்க இந்த அளவுக்கு தண்ணி விட்டால் போதும் இப்போ இதை நல்லா நம்ம வேக வச்சுக்கலாங்க கேரட்டை அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் நாலு விசில் வர வரைக்கும் நம்ம கேரட் நல்லா வேக விடலாங்க வெயிட் பண்ணலாம் இப்போ கேரட் வேகிறதுக்குள்ளே ஒரு ஹாஃப் லிட்டர் பால் எடுத்துருக்கேன் காய்ச்சிக்கலாம் பால் நல்லா காய்ச்சி நம்ம ஷேக் மில்க் ஷேக் பண்ணுறப்ப தான் நமக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக வருங்க அதனால் பால் காய்ச்சி பண்ணிக்கலாம் ஒரு சில பேருக்கு பால் காய்ச்சாமல் பண்ணால் ஒத்துக்காது அதனால் நம்ம எப்பவும் பால் காய்ச்சி பண்ணோம்னா ரொம்ப நல்லதுங்க இப்போ பால் நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜில் இருக்குங்க இந்த நேரத்தில் ஒரு ஏழு முந்திரி எடுத்து நான் எண்ணெயில் நல்லா வறுத்து வச்சுருக்கேங்க இதை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் பால் நல்லா காய்ச்சியாச்சுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பாலை வந்து நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஆற வச்சுக்கலாங்க இப்போ கேரட் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ ஜூஸ் எப்படி அடிச்சுக்கலான்னு பார்த்துக்கலாம் கேரட் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க அதே கரண்டியில் ஒரு கால் கரண்டி இந்த அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து காய்ச்சி ஆற வச்சிருக்கிற பாலை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஆஃப் கப் அளவுக்கு சுகர் எடுத்துருக்கேங்க நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி போடுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஆஃப் கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் இது ஒரு நல்ல ஒரு மணத்துக்காக அடுத்து வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேங்க இப்போ நல்லா மிக்சியில் அடிச்சுக்கலாம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நல்லா அடித்தாச்சுங்க ஜூஸு இப்போ இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து ஃப்ரீசரில் அப்படியே வந்து மிக்சி ஜாரோடு அப்படியே வச்சிடலாங்க இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு ஃப்ரீசர்லேருந்து எடுத்துட்டோம் நல்லா கூலிங் ஆயிடுச்சுங்க நம்ம ஐஸ் போடாமலே நல்லா கூலிங்காக சர்வ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஐஸ்கிரீம் அந்த மாதிரி எதுவும் ஆட் பண்ணாமலே நல்லா நமக்கு நல்லா திக்னஸ்ஸாக நமக்கு கிடச்சிருக்குங்க ஃபுல் கேரட்டோட சத்தும் வந்து நல்லா இறங்கியிருக்குங்க உங்கள் வீட்டில் எந்த நட்ஸ் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து பாதாம் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன்
பிஸ்தா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஹெல்த்தியான கேரட் மில்க் ஷேக் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.